நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ஒரு அப்லோக் வீடியோ போட்டிருந்தோம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது வந்து அப்லோக்ல, இது வந்து லொக்ஸ்வீனுக்குரிய ஒரு அப்ளிகேஷன் தான். நிறைய அப்ளிகேஷன் அவங்களோட டிசைன்ஸ் அண்ட் அவங்களோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகாது, அது வந்து ஃபேக்கான அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஆனால் இது அப்படிப்பட்டது இல்லை. நம்ம நிறைய ஃபேக்கான லொக் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் வந்து சரியான டைமுக்கு ஒர்க் ஆகாது. நம்ம ஒன் டைம் நம்ம வந்து லொக் பண்ணிட்டு இருந்தால் திருப்பி நம்ம அன்லாக் பண்ணக்குள்ள அது ஒர்க்கே ஆகாது. ஸோ இது வந்துட்டு அப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இல்லை. நிறைய டைம் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ என்ட்ரில் நான் ப்ரூஃபும் போட்டிருக்கேன். நான் நிறைய தினம் அன்லாக் பண்ணி எப்படி ஒரு 5-6 வரைக்கும் மேலே அன்லாக் பண்ணி அந்த வீடியோவை ப்ரூஃபை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ என்ட்ரி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்குரிய வீடியோவில் நிறைய ஃபேக்கான அப்ளிகேஷன் மத்தியில் இருக்கிற ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷன் பத்தி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். வீடியோ மறக்காம ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணிடுவாங்க, அவருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா காம்பினேஷன் சேஃப் லாக் ஸ்கிரீன் நீங்க இதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ ஓபன் பண்றேன். ஓகேங்க, இங்கே வேறு எதுவுமே இருக்காது. இந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷான மெடல், ஒரு மெடல் இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் லாக்ஸ் அண்ட் செட் லாக் ஸ்க்ரீன் இவ்வளோ தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. மற்ற ப்ரைவசி இங்கே இருக்கும், ப்ரைவசி பாலிசி, அது டேம் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை ரீட் பண்ணி பார்க்குறவங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ யாருமே அதை ரீட் பண்ணி பார்க்குறதே இல்லை. இப்போ செட் லாக் ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய இன்டர்ஃபேஸஸ் வரும். அந்த ஸ்க்ரீனை நம்ம லாக் பண்ணுறதுக்கு இங்கே எனேபிள் லாக் ஸ்க்ரீன் அந்த செட் சேஃப் கோட் கஸ்டமைஸ்னு இருக்கும். நம்ம இப்போ எனேபிள் லாக் ஸ்க்ரீன் கொடுக்க தவிர இப்போ நம்ம செட் சேஃப் கோட் வந்துட்டு செட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுவோம். பெர்மிஷன்ஸ்லாம் எல்லோ கேட்காங்க. அது பிறகு நீங்கள் செட் சேஃப் கோட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட் சேஃப் கோட் அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் சேஃப் கோட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் வந்துட்டு 3 டிஜிட் தான் இருக்கும், அதில் வந்து 3 டிஜிட்டும் 0 இருக்கும். நம்ம ஏதாவது டிஜிட் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு 1 இங்கே 2 அண்ட் இங்கே 3 கொடுக்கலாம். ஸோ 1, 2, 3 இதுதான் நம்மளுடைய கோட். ஸோ இதை வந்துட்டு செட் சேஃப் கோட் அதை கிளிக் பண்ணது வந்துட்டு சேஃப் கோட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ சேஃப் கோட் வந்து சேவ் ஆகினது பிறகு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் தான். இங்கே வந்து கஸ்டமைஸ் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது பேக்ரவுண்டில் என்ன வரணும், என்ன ஸ்டீல், எல்லாமே வந்து மெட்டல் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து இதுதானே தேவைன்னா இது வந்துட்டு செட் பேக்ரவுண்ட் அதை கிளிக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சேஃபில் வந்து டிசைன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் என்ன சேஃப் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்குதோ அந்த சேஃபை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மொத்தம் 6 சேஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நான் வந்துட்டு இந்த சேஃப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து லுக்காக இருக்கு, வந்துட்டு பார்க்க ஸ்டைலிஷ் மெட்டல் மாதிரி இருக்கு. இது வந்து செட் சேஃப் டிசைன், அதை கிளிக் பண்ண பிறகும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லொக் சவுண்ட் ஏதாவது தேவையான்னு கேட்காங்க. ஸோ சவுண்டை நம்ம எனேபிள் பண்ணிக்குவோம். ப்ரிவியூ லுக் ஸ்க்ரீன் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்க, இங்கே வந்துட்டு எந்த பட்டனும் இருக்காது ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க லொக் லொக்கை வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற நடுக்க இருக்கிற பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அது வந்துட்டு அன்லாக் ஆகும். ஓகேங்களா, இப்போ அந்த டன்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணது பிறகு வேறு எதுவுமே தவிர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அப்ளிகேஷனால் அட்ஃப்ரீ அப்ளிகேஷன் நம்மகிட்ட இல்லை. நம்ம அப்படியே பெக் வந்துடும். ஓகே, இனிமேல் இருந்துட்டு எந்த செட்டிங்ஸ் இதில் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்படி நம்ம வந்துட்டு பெக் ஆகிட்டோம். பெக் ஆகினது பிறகு நம்ம வந்துட்டு மொபைலில் லாக் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ என்னுடைய மொபைலில் நான் லாக் பண்ணிட்டேன். என்னோடய மொபைலில் டீஃபால்ட்டாக ஒரு லாக் ஸ்க்ரீன் நான் போட்டிருந்தேன். ஸோ என்னோட மொபைல் எல்லாரும் மொபைலும் டீஃபால்ட்டாக வர லாக் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னுடைய மொபைலில் அன்லாக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து ஃபேஸ் லாக் ரெகக்னேஷனும் இதில் வந்து எனேபிள் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு பின் நம்பரை கிளிக் பண்ணால் வந்துட்டு என்டர் பண்ண உடனே இவங்களுக்கு நம்ம கொடுத்த அந்த பாஸ்கோட் அதில் வந்துட்டு கேட்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இது. இது வந்து நான் நிறைய தரம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வீடியோ வந்துட்டு ஃபாஸ்ட் மோஷனில் வேணாலும் போடுறேன், வீடியோ வந்துட்டு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் மோஷனில் போகிறேன். நான் நிறைய தரம் வந்துட்டு ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வகையில் இந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டான அப்ளிகேஷன். மற்ற எந்த அப்ளிகேஷனும் இது மாதிரி ஒர்க்கே ஆகுதில்லை. மற்ற எல்லாமே ஃபேக்கான அப்ளிகேஷன் சொல்லலாம்.